Hi friends, welcome back to PVS Kitchens. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ராகி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்தியான ஸ்நாக்ஸ் இது. அதுக்கு வந்துட்டு 1 கப் வந்து ராகி மாவு எடுத்துக்கிறேன். எந்த கப்பால நீங்க ராகி மாவு எடுக்கறீங்களோ அதே கப்ல 1 கப் அரிசி மாவு 1/2 கப் வந்துட்டு கடலை மாவு சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் சீரகம் 1/2 ஸ்பூன் ஓமம் கால் ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கறப்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம். Mix பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்ட்டா நல்லா பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைங்க. ராகி மாவுல எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் குழந்தைகளுக்கு பிடிக்காது. அதே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் முறுக்கு வந்துட்டு. நீங்க கடலை மாவுக்கு பதிலா பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க மாவு வந்துட்டு நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சாச்சு. இப்ப நம்ம முறுக்கு புளிஞ்சிடலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கேன். உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ நீங்கள் அந்த அச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் வந்து எப்படி புளியிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எண்ணெயிலேயே வந்து புளிஞ்சிருவாங்க. அது வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் கப் வந்து அந்த மாதிரி புளிய வராது. அந்த மாதிரி புளிய வராதவங்களுக்கு கரண்டியில் வச்சு நான் வந்து புளிஞ்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அரிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி புளிஞ்சு விடுங்க. இந்த மாதிரி புளியும் போது நம்ம வந்து டக்குன்னு எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வந்து ஆயிலில் வந்து விழுந்துடும். இப்போ பாருங்கள் ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா முறுக்கையும் இந்த மாதிரி புளிஞ்சு போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இந்த முறுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வேணான்னு வந்து குழந்தைங்க சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லா முறுக்கும் இந்த மாதிரி புளிஞ்சு விட்டாச்சு. நல்லா திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கமும் வந்து நல்லா வேகட்டும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும். இல்லைன்னா வந்துட்டு சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். ரொம்ப வந்து முறுக்கு வந்து இதாக இருக்காது. அப்புறம் ஹார்டாயிரும். நல்லா மொறுமொறுன்னு நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். நல்லா திருப்பி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். நல்லா வெந்தாதான் முறுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட முறுக்கு வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்திட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.